வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் கிளாஸஸ் அப்படின்றது தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்து May 24 இன்டருக்கு ப்ரீ ரிசல்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற பசங்க, அதாவது இப்போ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதியிருக்கலாம், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம், ஆர் டைரக்ட் என்ட்ரி மூலிமா சிஏக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க பிகாம்லாம் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஷியூராக தெரியும், ஆர் பாஸ் பண்ணிடுவாங்கன்றது ஷியூராக தெரியும். ஸோ இப்போலேருந்து அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதின பசங்களும் நாங்கள் பாஸ் பண்ணிடுவோம்னு ஷியூராக தெரிஞ்ச பசங்க மட்டும்தான் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும். ஸோ அவங்க எப்படி குறைச்சி மார்க் போட்டு பார்த்தாலும் அவங்க வந்து ஒரு 220-225 வருது அப்படின்னா மட்டும்தான் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணணும். இதோட லாஸ்ட் டேட் வந்து July 17th. ஸோ July 17th நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் இந்த ப்ரீ ரிசல்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் ரிசல்ட் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணுவோம், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். போஸ்ட் ரிசல்ட் பேட்ச் வந்து August 6th ஓப்பன் ஆகும். மோஸ்ட்டாக August 5th ரிசல்ட் வந்துடும், August 6th போஸ்ட் ரிசல்ட் பேட்ச் ஓப்பன் ஆகும். ஸோ போஸ்ட் ரிசல்ட் பேட்ச் வந்து ஒரு August 20 வரைக்கும் வச்சுருப்போம், மேக்ஸிமம் August 20 வரைக்கும் அந்த பேட்ச் ஓப்பனாக இருக்கும். ஸோ August 20 அப்புறம் மோஸ்ட்டாக அந்த பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்படி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒன்லி ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைவ் ரெக்கார்டட், லைவ் ஜூம், அதெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ் க்ளோஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது வந்து May 24 நியூ சிலபஸில் இன்டரை பொறுத்த வரைக்கும். அடுத்தது November 23 கிராஷ் கோர்ஸ் ஃபார் இன்டர். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் வந்து July 20. ஸோ நீங்கள் July 20 ஜாயின் பண்ணால் தான் நான் வந்து அந்த ஜூம் மீட்டிங்கில் சொன்ன டிஸ்கஷன் பிரகாரம் நம்ம ஆகஸ்ட்லேருந்து August 2nd, 3rd week நம்ம டெஸ்ட் எழுத ஆரம்பிக்க முடியும். அட்லீஸ்ட் நம்ம 3 தடவை 4 தடவை அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதி பார்க்காம எக்ஸாம் எழுதக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப ஃபேர்மாக இருக்கேன். சில பேர் டெஸ்ட் எழுதாமையே டைரெக்டாக ஐசிஐ டெஸ்ட் எழுதியே பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த பர்சன்டேஜ் வந்து less than 10%. ஸோ 90% பீப்புள் வந்து நிறையா டெஸ்ட் எழுதி நிறைய படித்து டெஸ்ட் எழுதி பார்த்தவங்க தான். அதே மாதிரி அந்த டெஸ்ட்டே எழுதாமல் போனவங்க கூட சம்டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா என்கிட்ட இருக்கா கல்பனா வந்து டாக்ஸ்க்கு டெஸ்ட்டு எழுதலை அண்ட் ஷி காட் 73 இன் டாக்ஸ். ஆனால் அவள் என்னன்னா சொன்னால், நான் வந்து 20 ICA பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். 20 ICA பேப்பர் அவள் செல்ஃப் டெஸ்ட் எழுதியிருக்கா. அவளுக்கு என்னென்னா, ஒருவேளை நான் கரெக்ஷன் பண்ணி அவளை ஃபெயில் ஆக்கிட்டேன்னா அவளுக்கு வந்து டாக்ஸ்னாயே வெறுத்துருவான்னு சொல்லிட்டு அவளாகவே அந்த சி. அப்போது நம்ம கரெக்ஷன் பண்ணி 3 பேப்பர் 4 பேப்பர் முடிக்கிறதுக்கும் செல்ஃபாக எழுதி எழுதி பார்த்து 20 பேப்பர் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இது வந்து November 23 இன்டர் கிராஷ் கோர்ஸ். மூணாவது ஃபவுண்டேஷன் May 24. இதுக்கு வந்து செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. அதாவது May 24 நியூ சிலபஸில் நான் ஃபவுண்டேஷன் படிக்க போகிறேன், கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது, நீங்கள் செப்டம்பருக்குள்ளே கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா தயவுசெய்து யூடியூப்பில் கமெண்ட்டில் போடாமல் வாட்ஸ்அப்பில், இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருப்பேன், இந்த வீடியோவுக்கு, இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு டவுட் இருந்ததுன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு டவுட்லாம் கேட்கக்கூடாது. இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் போடுறதுனாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாலும் சரி, இந்த வீடியோவுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறதா இருந்தால், இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம போட்டது 8th July, நீங்கள் ஒரு 15th July மெசேஜ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, இது பாட்டு யூடியூப்பில் இருக்குமா, ஒருத்தன் ஒரு வருஷம் கழித்து பார்த்துட்டு பேசுவான் இதை பற்றி. சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்கும். நிறைய எனக்கு கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணார், உங்கள் வீடியோவில் கீழே போகுது இல்லை அந்த ப்ளூ கலரில், அந்த ப்ளூ வித் ஒயிட்டில் போகுது இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்ட்டு. நானும் பதறி போயிட்டு வீடியோலாம் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு லாஸ்ட் 10 நாள் வீடியோ பார்க்குறேன், அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவங்க அமைச்ச வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதம் பழைய வீடியோ, அது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அன்னைக்கு. நான் அடுத்த 2 நாள்லேயே அதை ரெக்டிஃபை பண்ணிட்டேன். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க, அவங்க வந்து டேட்டோ எப்போ போஸ்ட் பண்ணதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து நைட்டு 9:30 மணிக்கு தான் வீடியோ பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு அப்போ தான், அதாவது AKS கிருஷ்ணன் சேனல்லே ஃபஸ்ட் டைம் அவங்க அப்போ தான் பார்ப்பாங்க, நைட்டு 9 மணிக்கு பார்த்துருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா, உடனே கால் பண்ணுவாங்க, நைட்டு 9 மணி, 10 மணி, 10:30 மணி. சம்டைம்ஸ் அது ரொம்ப ரொம்ப நம்ம கோவத்தை உருவாகும், என்னடா இது அப்படின்ற மாதிரி. சி, நீங்கள் வந்து காலையில் 10 மணிக்கு பார்த்துட்டு ஃபோன் அடித்தா பிரச்சனை கிடையாது, நீங்கள் நைட்டு 10 மணிக்கு பார்த்துட்டு 10 மணிக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு கால் பண்ண, அது கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். எங்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க, வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணால் வித்தின் 24 hours ரிப்ளை வரணும் யார் சொல்கிறாங்க, யாருமே சொல்கிறது இல்லை. நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன்ல, அவ்வளோ மெசேஜ் ஒரு நாளைக்கும், அதை நான் ரிப்ளை பண்ணுறேன்ல,
ஸோ அட்லீஸ்ட் அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நன்றி.